பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்ல போகிறோம். தேவ பிள்ளைகள் மிகுந்த பயபக்தியோடு எழுந்திருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு தேவ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்து என்னோடு பேசும் ஆண்டவரேன் கேளுங்க. நீங்கள் சமீபத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவர் உங்களை காண்கிற தேவன், உங்களோடு பேசுகிற தேவன், உங்களை விடுவிக்கிற தேவன், உங்களுடைய வியாதி வேதனையிலிருந்து உங்களுக்கு அற்புதமான சுகத்தை தருகிற தேவன், உடைய சிறுமையை மாற்றுகிற தேவன், உடைய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், சாபத்தை மாற்றுகிறவர், இருளை மாற்றுகிறவர், தெய்வமே உடைய பாதத்தை வந்திருக்கிறப்பா. ஜீசஸ் லோட் அல்லேலூயா. திருபாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதல்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதல்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே பரிசுத்த பிதாவே எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆறுதல் படுத்துங்க. உம்முடைய வார்த்தையினால் எங்களை விடுவீங்க. உம்முடைய வார்த்தையால் எங்களை குணமாக்குங்க. எங்களை உயிர்ப்பீங்க. கர்த்தாவே உம்முடைய வார்த்தை, உம்முடைய வாக்குத்தத்தம், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமே எங்களோடு பேசுகிறே. அடுமை சுட்டது பரிசுத்தப்படுத்தி அபிஷேகப்பட்ட வார்த்தையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கத்த நல்ல நல்ல கரங்களை ஊர்த்தி ஆசுவதிப்பாராக. இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த மாத வாக்கு தத்தம் என்று சொல்லும் பொழுது அது இந்த மாதத்தோடு உங்கள் வாழ்க்கையில முடிந்து போவதில்லை. நீங்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாலும் அந்த வாக்கு தத்தம், வாக்கு தத்தம் தான், அது நிறைவேறும் என்றால் இந்த மாதத்திற்காய் விசேஷமாய் நாம் தியானிக்க, நாம் ஜெபிக்க, கர்த்தர் விசேஷமான ஒரு வாக்கு தத்தத்தை அது நிறைவேற கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாசிக்க ஆகாய் 2:19 பத்தொன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகாய் 2:19. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் போது நம்முடைய உள்ளத்தில் பெரிய ஒரு பேரானந்தம் உண்டாகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டு. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாழ்க்கையில் நொந்து போனவர்களுக்கு தான் என்று எனக்கு விடுவு காலம் வரும் என்று அவர்கள் காத்திருப்பார்கள். என்று என்னுடைய துக்கம் மாறும் என்று காத்திருப்பார்கள். என்னுடைய வியாதி மாறும், என்னுடைய நிந்தை மாறும், என்று என்னுடைய வாழ்க்கையில தடைகள் நீங்கும், போராட்டம் மாறும் என்று காத்திருப்பார்கள். அவர்களுக்கு தான் இன்று என்ற வார்த்தை ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை போல அது காணப்படும். ஆண்டு சொல்லுற, இன்று உன் காத்திருக்கிறதுக்கு ஒரு முடிவு வந்தது. காத்திருக்கிறதற்கு வருடந்தோறும் அழுத அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் இன்று என்ற வார்த்தை வந்தது. அவன் சொன்ன, இனி கவலைப்படாத, சமாதானத்தோடு போ. அவளும் பாருங்களேன், அதை விசுவாசித்தாள். அன்றோடு அவள் அழுகை நிறுத்தினாள். அன்று முதல் அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு நல்ல ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டாள். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, இந்த பேதுருடைய வாழ்க்கையில லூக்காவின் புஸ்தகத்தின் 5:5 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பேதுரு வேதனையோடு வார்த்தையை சொல்றான். ஆண்டவரே, ராமுழுசு வலையை போட்ட, ஆண்டவரே ராமுழுது வலையை போட்ட, தூங்காம கொள்ளாம சாப்பிடாம ரவலா உட்கார்ந்து வலையை போட்டு ஒவ்வொரு முறை வலையை இழுக்கும் பொழுது ஏதாவது கிடைக்குமா என்று நம்பிக்கையோடு இழுத்து
தள்ளி வலையை போடு ஆகிலும் வார்த்தையின்படி அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் சூழ்நிலை எவ்விதமாக இருக்கலாம் அகோரமான சூழ்நிலை என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பிழைக்கவே வழி இல்லாத வெறுமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பிழைக்கவே வழி இல்லாத வாழ்ந்து சுகமாய் இருக்கவே வழி இல்லாத சந்தோஷமாய் இருக்கவே வழி இல்லாத ஒரு அகோர சூழ்நிலைகள் இந்த உலகம் முழுவதும் அப்படி இருக்கிறது அல்லவா எத்தனை ஜனங்கள் கதறி கொண்டிருக்கிறாங்க புலம்பலின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அல்லவா கண்ணீரின் காட்சியை கண்டுகொண்டே இருக்கிறோம் அல்லவா அநேக ஜனங்கள் அமிதமாய் கதறிக்கொண்டே இருக்கிறார்கள் கதறிக்கொண்டே இருக்கிறார்கள் அவன் சொல்ற ஒன்றுமே இல்லை ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே இல்லை வீட்டுக்கு போகும்போது வறுமையாய் நான் போவேன் என்ன ஒரு வாழ்க்கை ஆண்டவர் சொன்னார் கொஞ்சம் தள்ளிவாடி இப்படி ஆகிலும் ஆண்டவரே ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே போடுகிறேன் அவனை போட்ட பொழுது தேவ பிள்ளைகளை அவனால் இழுக்க முடியாத அளவுக்கு திரட்சியான மீன்கள் அதே இடத்துல எத்தனையோ முறை முயற்சி பண்ண அதே இடத்துல திரட்சியான மீன்களை அவன் பிடிக்கிறான் இழுக்க முடியல உதவிக்கு ஆட்களை தேடுகிறான் வந்து எல்லாரும் உதவி செய்யறாங்க அவன் பிரமித்து போகிறான் அவன் பிரமித்து அவன் சொல்றான் ஐயோ நான் ஒரு பாவி ஆண்டவரே நான் ஒரு பாவி ஆண்டு சொல்லுகிறார் இன்று முதல் பேதுருவே நீ மீன்களை பிடிக்கிறவனாய் அல்ல நீ மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றப் போகிற இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் உன் வாழ்க்கை மாறப்போகிறது எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ பெறப்போற அன்றைக்கு ஒன்றும் புரியல அன்றைக்கு அவனால் அதை புரிந்து கொள்ளவே முடிஞ்சிருக்காது அவதை நினைச்சு பார்த்துருக்கவே முடியாது ஒரு நாள் வரப்போகிறது எழுப்பி நின்று பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் நண்டு நடுங்கி கண்ணீரோடு கதறி 3000 பேர் 5000 பேர் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற நாட்கள் சிந்தித்து பார்க்க முடியாத காரியம் ஒரு நாள் வரப்போகிறது கரத்தை பிடித்து தூக்கி எழுப்பும் பொழுது பிறவியிலிருந்தே உண்டவனாய் பிறந்தவன் எழுந்து குதித்து தேவாலயத்தில் ஓடுகிற ஒரு காட்சி நினைத்து பார்க்க முடியாத ஒரு காட்சி ஒரு மீனவன் வாழ்க்கையில தோற்று போனவன் ஒரு நாள் வருகிறது அவனை நிழல் பட்டால் போதும் என்று ஜனங்கள் காத்திருந்த நிழல் பட்ட மாத்திரத்தை சுகமாகி எழுப்பி ஓடுகிற காட்சி ஜனங்கள் எல்லாம் பூரித்து கலங்கி என்ன நடக்கிறது என்று திகைத்து நிற்கிற ஒரு காட்சி சிந்தையில் கூட தோன்றியராத காட்சி வாழ்க்கையில நடக்க போகிறது அது எல்லாவற்றிற்கும் அன்று ஒரு ஆரம்பம் கத்துகிறார் இன்று முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று கத்து சொல்கிறார் எனக்கு அன்பான தேவனை பிள்ளைகள் இவெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலைகள் அன்னாருடைய கற்பம் நினைத்து பார்க்க முடியாதது பேதுருடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க இல்லையாண்டவரே ஒன்று போட்டு கிடைக்கவில்லை அதுதான் சூழ்நிலை ஆனால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு எதிர்காலம் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு நாட்கள் எண்ணி பார்க்க முடியாத அற்புதங்கள் கர்த்தர் இன்று உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் இன்று முதல் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டால் கூட ஒரு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேதனை காணப்பட்டால் கூட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அகோரமான பாதாளத்துக்கு சென்றிருந்தால் கூட என்று சொல்லும்போது உங்களுக்கு நான் சொன்னேன் சாரிபா விதவி சொல்லுகிறா கொஞ்சம் மாவு இருக்குது கொஞ்சம் என்ன இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை எங்ககிட்ட வேறு ஒன்றுமே இல்லை ஒரு பொருளும் கிடையாது ஒரு பணமும் கிடையாது சாப்பிடுவதற்கு ஒன்று கிடையாது ஒன்றுமே இல்லை இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை வேறு ஒன்றுமே இல்லை அதற்கு திரும்ப எலியா சொல்கிறான் பஞ்ச காலம் முடியும் வரை இது அழகான இல்லை எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை பஞ்ச காலம் முடி அவ சொல்றான் ஒண்ணுமே இல்லைன்றவன் அவன் சொல்றான் பஞ்ச காலம் முடியும் வரை உன்னுடைய பாத்திரத்திலே மா செலவழிந்து போவது இல்லை குறைந்து போவது இல்லை உன்னுடைய கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவது இல்லை அங்கு ஒரு இல்லை இங்கு இரண்டு இல்லை சொல்றான் அது பாத்திரத்திலே மா குறைந்து போவது இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவது இல்லை இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை என்பது
ஏதோ நம்ம ஆறுதல் படுத்துற வார்த்தை இல்ல அது உங்கள் செவிகளிலே அது துடிக்கும் பொழுது அதற்குள் ஜீவனுள்ள அந்த வார்த்தையாய் வந்து உங்களுடைய உடைய வாழ்க்கைக்குள்ளது பிரவேசித்து வாழ்க்கை தலைகளாய் மாற்றி போடுகிற ஒரு உன்னதமான வார்த்தையை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கவனமாய் கேளுங்க, ஆண்டு சபத்தில் அதை விசுவாசிங்க, நம்புங்க, அதை ரிசீவ் பண்ணி கொள்ளுங்க, அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க, அதை உட்கொள்ளுங்க. அது உங்கள் ரத்தத்தோடு கலக்கட்டும், அது ரத்தத்தோடு கலக்கட்டும். இன்று முதல் சகலவற்றையும் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். எவையெல்லாம் வாழ்க்கையில மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எவையெல்லாவற்றை ஒரு துவக்கம் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எவையெல்லாவற்றை தடை மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அது மாத்திரமல்ல அதற்கு மேலாய் கர்த்தர் உன் சிந்தைக்கு மேலாய் உன் எண்ணத்திற்கு மேலாய் கர்த்தர் செய்து நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார். தேவனை பிள்ளையே, அன்பான தேவனை பிள்ளையே, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் முன்பு சில காரியங்களை வேதத்தில் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நாம் நிறைவேற்றும்படியாக அவளை வேகமாய் நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். அதே அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்து இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையிலே ஒன்றும் இல்லாதது போல காண்கிறதல்லவா? ஆனாலும் நல்ல கவனி, ஆண்டவர் வேதனையோடு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவள் அங்க இருக்கிறாங்க. பிறகு அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு சாலமோன் ஆலயம் இடிக்கப்பட்டு மீண்டுமாய் அந்த ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தை முடித்த பொழுது அதை பார்த்து இருக்கிறார்கள். அப்ப ஆண்டு சொல்லுகிறார், அந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை கண்டவள் இருக்கிறீங்க, இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையை காண்களோடு இருக்கிறீங்க, ஆனால் இது அந்த ஆலயத்தின் மகிமைக்கு ஒன்றுமில்லாதது போல் இருக்கிறது அல்லவா? ஒன்றுமில்லாதது போல காணப்படுகிறது அல்லவா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவர் முந்தினதை விட பிந்தினதை தேவன் மகிமையாய் மகத்துவமாய் மாற்றுகிற ஆண்டவர். பின்னால் இருக்கிற வசனையில் கர்த்தர் சொல்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உன்னுடைய முந்தின வாழ்க்கையை பார்க்கல பிந்தின வாழ்க்கை பெரிதாயிருக்கும். முந்தின திராட்சை ரசத்தின் சுவையை பார்க்கல பிந்தின திராட்சை ரசத்தின் சுவை அது பெரிதாயிருக்கும். முந்தின ஆதாமுடைய வாழ்க்கையை பார்க்கல பிந்தின ஆதாமுடைய வாழ்க்கை அது பெரிதாயிருக்கும். முந்தின ஆதி நாட்களில் கர்த்தர் பக்தர்களுக்கு செய்த கிரிகளை பார்க்கலாம், பின்னர் நாட்கள் செய்கிற கிரியை அது பெரிதாக இருக்கும். முந்தின பக்தர்கள் தேவன் பக்தர்களை தேவன் பயன்படுத்துவதை பார்க்கலாம், பின்னர் காலத்தின் பக்தர்களை தேவன் பயன்படுத்துவது அது பெரிதாக இருக்கும். முந்தின அபிஷேகத்தின் கிரிகளை பார்க்கலாம், பின்னர் அபிஷேகத்தின் கிரியை அது பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள் காணப்படுகிற ஒரு பயங்கரமான ஒரு பலவீனம். தாவீது சொல்லுகிறார் 77 சங்கீதத்தில், இது என்னுடைய பலவீனம், கர்த்தர் கைவிட்டு விட்டாரோ, எல்லாம் முடிந்து போயிருச்சோ, இனி ஒன்றுமே எனக்கு கிடைக்காதா, என் வாழ்க்கையில் நான் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாதா, அவருடைய கிருபை அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமான பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். 77:5 ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, 7 இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரோ, 8 அவருடைய கிருபை முற்றிலும் அற்றி போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ, 9 தேவன் இரக்க செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடித்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது 10 அப்பொழுது நான் 10 அப்பொழுது நான் இது என்னுடைய பலவீனம், என்னுடைய பலவீனம், உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் என்றான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இன்று முதல் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார்.
ஆனால் தேவன் கேட்கிறார் முந்தின ஆலயத்தின் மகிமையை கண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க இப்பொழுது இந்த ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கிறது இது அதற்கு ஒன்றுமில்லாதது போல் இருக்கிறது அல்லவா ஒன்றுமில்லாமல் இருக்கிறது போல அல்லவா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உடைய வாழ்நாளுடைய வேத வசனம் தெளிவாய் சொல்லு He is the temple of the living God நீங்கள் தான் ஜீவுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது பயங்கர மகிமை நிறைந்த ஆலயம் இது அந்த ஆலயத்தில் மகிமை விடுந்த ஆலயத்தின் மகிமை மகா பெரிது அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை வந்து இறங்கிற்று ஆனால் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போனது அந்த ஆலயத்திலே மகிமையை முகமுகமாய் கண்டார்கள் ஆனால் பிறகு அந்த ஆலயம் அது பாழாக்கப்பட்டது முந்தின ஆலயத்தில் இருந்த மகிமை பொன்னினாலும் வெள்ளியினாலும் அழகான கற்களினாலும் அலங்கரிக்கப்பட்டது பிந்தின ஆலயத்தின் மகிமை வரங்களினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் வார்த்தையினாலும் தேவனுடைய மகிமையான தேவ பிரசன்னத்தாலும் நிரப்பப்பட்ட ஆலயமாய் காணப்படுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் தன்னுடைய ஆலயத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார் ஆண்டவர் முந்தின ஆலயத்தின் மகிமைக்கு இந்த நாளில் இருக்கிற ஆலயத்தின் மகிமை அது ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறது அல்லவா நீங்கள் பெருமை பாராட்டிக் கொள்ளலாம் ஒருவேளை நான் 1990 வருடம் ரட்சிக்கப்பட்டேன் 94 வருடம் ரட்சிக்கப்பட்டேன் நான் 82 வருடமே ரட்சிக்கப்பட்டேன் நான் 70 வருடமே ரட்சிக்கப்பட்டேன் நான் ஆண்டவருக்காக என்ன காரியங்கள் எல்லாம் சாதித்து இருக்கிறேன் தெரியுமா நான் எவ்வளவு ஜெபித்து இருக்கிறேன் தெரியுமா நான் எவ்வளவு புலம்பி இருக்கிறேன் தெரியுமா நான் எவ்வளவு ஓடி இருக்கிறேன் தெரியுமா எவ்வளவு கொடுத்து இருக்கிறேன் தெரியுமா எல்லாம் நல்லது இன்று என்ன செய்கிறாய் இன்று என்ன செய்கிறாய் அதற்கு இது ஒன்றுமில்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா உன்னுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு போனதா உன்னுடைய ஆலயம் பாழாக்கப்பட்டு போனதா உன் ஆலயத்தில் அருவறுப்புகள் வந்ததா என்ன காரணம் அதற்கு என்ன காரணம் அதற்கு ஆண்டவர் ஏக்கத்தோடு கேட்கிறார் அதற்கு இது ஒன்றுமில்லாமல் இருப்பது போல இருக்கிறது அந்த ஜனங்கள் கதறி அழுதார்கள் பிரதிஷ்டை நடக்கும் பொழுது ஒரு கூட்டம் கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள் ஒரு கூட்டம் கதறி அழுதார் ஏன் கதறி அழுதார்கள் அந்த ஆலயத்துடைய மகிமை பார்க்கும் பொழுது இது ஒன்றுமே இல்லையே என்று கதறி அழுதார்கள் அன்பு தேவனிப்படையிலே அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் முந்தின நாட்களில் நான் சிந்தித்து பார்க்கிறேன் ஆதிகாலத்து வருஷங்களை சிந்தித்து பார்க்கிறேன் இள வயதின் நட்பை சிந்தித்து பார்க்கிறேன் இள வயதின் நேசத்தை சிந்தித்து பார்க்கிறேன் நான் இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவருக்காய் காத்திருப்பேன் எப்படி தேவ சமூகத்தில் போகலாம் என்று காத்திருப்பேன் கர்த்தருக்கு என்ன செய்யலாம் என்று காத்திருப்பேன் கர்த்தருக்கு என்ன கொடுக்கலாம் என்று காத்திருப்பேன் கர்த்தருக்கு எப்படி ஓடலாம் என்று காத்திருப்பேன் தேவனுடைய நாமத்தை நான் பறைசாற்றி கொண்டே இருப்பேன் தேவனை துதித்து கொண்டு இருப்பேன் வேலை செய்யும் போது துதிப்பேன் பிரயாணம் பண்ணும் பொழுது துதி படுக்கும் போது துதிப்ப அதிகாலையில் துதிப்பான வாழ்க்கையில் அந்த மகிமை நான் காணல அந்த உண்மை அதுதான் உண்மை கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் ரொம்ப அருமையா நாங்கள் வாழ்ந்தோம் ஆண்டவர் கேட்பது வாழ்ந்தோம் என்பது அல்ல வாழ்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார் என்ன ஆயிற்று உன்னுடைய வாஞ்ச சொன்ன ஒரு ஆராதனை நான் விட மாட்டேன் ஒரு வேத பாடத்தை நான் விட மாட்டேன் கர்த்தரை உயர்த்தினாலும் கர்த்தரை மேன்மைப்படுத்தினாலும் கர்த்தரை கோடீஸ்வரனாய் மாற்றினாலும் கர்த்தர் எவ்வளவு மேன்மை என்னை வைத்தாலும் ஒரு ஆராதனை கூட நான் விட மாட்டேன் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி வந்தாலும் நான் தேவ சமூகத்து தேவனுக்காய் கொடுக்கிற நேரத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன் விலகவே மாட்டேன் ஒரு மணி நேரம் என்றால் ஒரு மணி நேரம் கட்டாயமா ஜெபம் பண்ணுவேன் ரெண்டு மணி நேரம் என்றால் ரெண்டு மணி நேரம் கட்டாயமா ஜெபம் பண்ணுவேன் எதுவுமே நான் தடை செய்ய முடியாது இல்ல அப்படிதான் நினைச்சேன் நானு ஆனால் இன்று எனக்கு இருக்கிற வேலைகள் என்னுடைய உயர்வு என்னுடைய அந்தஸ்து நேரமே கிடைப்பதில்லை நான் சொல்றேன் தாவீது ராஜாவை போல சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா நம்மில் யாருமே இல்லை நம்மில் யாருமே இல்லை அவ்வளோ பெரிய ராஜாவை நான் இருக்கிறேன்னு சொல்வதற்கு யாருமே இங்க இல்லை அந்த ராஜா சொல்கிறான் 1000 நாட்களை பார்க்கலாம் உடைய பிரகாரங்களில் செல்ல ஒரே நாள் நல்லதான் அகாமித்தின் கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே நான் தங்கியிருப்பதை தெரிந்து கொள்வேன் ஆண்டவரே
प्रयोजन प्रयोजन तुम्हारे अभिषेक निर्मूल யோர்தான் தலையவிழ்ந்தது திரும்பிவிடும் கர்த்தர் உன்னை மெக்கீழாக்காமல் மேலாக்குவார் நீ வாளாகாமல் தலையாவாய் கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தி அழகு பார்ப்பார் ஆண்டவர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு நாளுக்கு நாள் வளருகிறவளும் ஆதி ஆலயத்தின் மகிமை போல அல்ல நான் போகிறேன் இயேசுவே நான் போகிறேன் நான் போகிறேன் நான் போகிறேன்
இன்னல் என்னும் குன்றை கண்டு நான் அஞ்சினே நிந்தை பாடும் சீல தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன் இயேசுவே நான் போகிறேன் ஒரே முறை நான் போகிறேன் நான் போகிறேன் இன்னல் என்னும் குன்றை கண்டு நான் அஞ்சினே நிந்தை பாடும் சீல தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன் இயேசுவே நான் போகிறேன் இரண்டாவதாக நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆனாலும் செருபாபேலே ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் ஆனாலும் என்றால் என்ன பொருள் அதற்கு ஐயோ அந்த மகிமை போய்விட்டது அந்த மகிமை இப்பொழுது காணவில்லை ஆனாலும் குடும்பத்தின் மகிமை குறைந்து போனதா ஆசீர்வாதம் குறைந்து போனதா நெருக்கத்தை சந்திக்கிறீர்களா பக்தி குறைந்து போனதா பரவசம் குறைந்து போனதா தேவசமுத்திர இருந்த சந்தோஷத்தை இழந்து போனீர்களா அபிஷேகம் குறைந்து போனதா ஜபாபி குறைந்து போனதா ஐஸ்வர்யம் குறைந்து போனதா கர்த்தர் சொல்கிறார் ஆனால் ஒரு அருமையான வார்த்தை ஆனாலும் அது கண்டால பயப்படாத நீ இன்னும் உனக்கு காலம் உண்டு இன்னும் உனக்கு தருணம் உண்டு ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் நீ திடன் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார் கவலைப்படாத போனது போயிடுச்சு இழந்தது இழந்தாச்சு இழந்த நேரம் போயிடுச்சு போன நேரம் போனதுதான் திரும்ப கிடைக்காது இழந்தது போனது போனதுதான் திரும்ப ஆனாலும் தைரியமாறு உனக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு ஆனாலும் திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள் அப்ப நீயும் திடன் கொள் தேவனுடைய சேவை செய்கிறவனை நீயும் திடன் கொள் வியாபாரமும் கட்டிடங்களை கட்டி ஆலயத்தை கட்டுகிறவனை நீ திடன் கொள் நீ திடன் கொள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவனை நீ திடன் கொள் ஆலயமாகிய சரீரத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவ வைராக்கியம் கொண்டவனே நீ திடன் கொள் வியாபாரம் செய்கிறாயா வேலை செய்கிறாயா படிக்கிறாயா கர்த்தர் சொல்ற பயப்படாத போனது போகட்டும் இப்பொழுது திடன் கொள் நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிரதான ஆசான யோசுவாவா நீயும் திடன் கொள் தேசத்தின் எல்லா ஜனங்களே பல 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 விதமான அன்று நொறுக்கப்பட்ட கூட்டங்கள் நொறுங்கி போன ஜனங்களே உடைந்து போன ஜனங்களே நம்பிக்கையற்ற ஜனங்களே பலவிதமான வாதைகளினாலும் வேதனையினாலும் மனம் நொந்து போய் தீயிலும் வேதனை நிறைந்த ஜனங்களே இருளில் இருக்கிற ஜனங்களே நீங்களும் திடன் கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவனை பார்த்து நீ திடன் கொள் சரி உன்னுடைய நீதான் தேவனுடைய ஆலயம் பிறகுதான் மற்ற ஆலயங்கள்லாம் முதல் நீ ஆலயத்தை ஓ ஆலயத்தை நீ கட்டலனா தேவன் தங்குகிற நித்தியமாய் தங்குகிற ஆலயம் தான் ஆலயம் கையில் கட்டப்பட்ட ஆலயம் நிரந்தரம் என்ன அது நிலையானது அல்ல இந்த ஆலயத்தை நீ கட்டினால் கர்த்தர் சொல்கிறார் திடன் கொள் தைரியமாறு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியரே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் உண்டா கர்த்தர் சொல்கிறார் தேவ ஜனங்களை தேவனுக்காக தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக கொடுத்து ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் ஓடி உழைத்து உதவி செய்கிறே நீங்களும் திடன் கொள்ளுங்கள் நீங்களும் திடன் கொள்ளுங்கள் அன்பான தேவடைய பிள்ளைகளே அன்பான தேவடைய பிள்ளைகளே திடன் கொள்ளுங்க ஒரு காரியத்தில் நீங்கள் மனம் சோர்ந்து போயிடாதீங்க இன்னும் உங்களுக்கு தருணத்தை கிருபையா தருணங்களை கிருபையாய் கொடுக்கிற தேவன் ஈசாக்கு துறவை வெட்டினான் எதிராளிகள் வந்து வாக்குவாதம் பண்ணாங்க ஐயோ என் வாழ்க்கையே போச்சு என்று சொல்லி அவன் ஓடி போகல வேத வசனம் சொல்கிறது மீண்டுமாய் அவன் துறவை வெட்டினான் எசேக்கு என்று பேரிட்டான் சித்தனா என்று பேரிட்டு ஓ நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது அங்கதான் அவங்க வாக்குவாதம் பண்ணாங்க இங்க நம்ம பழச்சிடலாம் அங்கும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினாங்க அவன் சோர்ந்து போகவே இல்லை சோர்ந்து போகவே இல்லை சோராதே மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே சோராதே என் மனமே
சோர்ந்து போகாதே என்னுள்ளமே மாறாத கர்த்த உன் பக்கம் இருக்கிறார் மாறாதவர் போலேதான் உன்னை பாராதவர் போலேதான் படியாதே கண்ணீர் இன்று மானம் மடிவடையாதே நின்று படியாதே கண்ணீர் இன்று மானம் மடிவடையாதே நின்று இடிமேகம் பகந்தீடும் பிடிவெள்ளி ஜொலித்தீடும் நடுப்பகல் கதிர் வீசிடும் உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும் சோராதே என் மானமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே சோராதே என் மானமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே சோர்ந்து போகவே இல்லை இந்த மனம் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீங்களா நீங்க மனம் உடைந்து போய் அமர்ந்திருக்கிறீங்களா கர்த்தர் உங்களோட பேசுகிறார் என்ன ஆண்டவரே கண்டோம் திரும்ப 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 பிரச்சனைகள் மேல் பிரச்சனை திரும்ப திரும்ப போராட்டத்தின் மேல் போராட்டம் திரும்ப திரும்ப இழப்பின் மேல் இழப்பு திரும்ப திரும்ப தடையின் மேல் தடை கர்த்தர் சொல்கிறார் சோர்ந்து போகாத மூன்றாம் முறை மீண்டுமாய் அவன் விசுவாசத்தோடு துறவை வெட்டினான் தேவ பிள்ளைகளே கர்த்த நமக்கு வாழ்ந்திருக்கும்படி இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லட்டும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே இரண்டு முறை நீங்கள் தோற்று போயிருக்கலாம் மூன்று முறை தோற்று போயிருக்கலாம் இல்லாட்டி பத்து முறை கூட தோற்று போயிருக்கலாம் இப்பொழுது கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உனக்கு ஒரு ரெகோபோத்தின் அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார் உனக்கு நீ வாழ்ந்திருக்கும்படியா நீ சுகித்திருக்கும்படியா நீ தேவனை மேன்மை பாராட்டும்படியா நீ கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கும்படியாய் ஆண்டவருக்கு ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் தருகிறார் இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சோர்ந்து போகாத திடன்கொள் மீப்பர்களே ஊழியனே நீ திடன்கொள் அழைத்த கட்டுகிறவனே நீ திடன்கொள் ஆலயத்துக்கு உதவுகிறவனை நீயும் திடன்கொள் சகல ஜனங்களே வித 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 விதமான வாழ்க்கையில போராட்டங்களை வேதனை சகித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை நீங்களும் திடன் கொள்ளுங்கள் கர்த்தர் மீண்டுமாய் மகிமை திரும்ப வரப்பண்ண போகிறார் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் தேவப்பிள்ளை ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்படுகிற போது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருப்பார் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது ஆண்டவர் ஜனங்களோடு உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை பண்ணினார் பஸ்காவின் உடன்படிக்கை அது கிறிஸ்தேசுவின் ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை அது அன்னுடைய சரீரத்தினால் ஆன உடன்படிக்கை அது அந்த உடன்படிக்கை ஒருபோதும் ஒருவனும் உரிக்கவே முடியாது எந்த உடன்படிக்கையும் ஒரு மனுஷன் மரித்து போகும் பொழுது அது முறிந்து போகும் ஆனால் மரித்து உயிரோடு எழுமின என்றென்றும் மரிக்காவிதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் உன் உடன்படிக்கை ஒரு கால ஒருவனும் ஒரு பிசாசு ஒரு மனுஷனும் ஒரு கூட்டம் ஒரு அதிகாரி ஒரு அந்தகஸ்தோட முறிக்கவே முடியாத உடன்படிக்கை அன்று நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கப்பட்ட என்ன உடன்படியும் உன்னோடு கூடவே இருப்பேன் ஆவியானவரை போல ஆவியானவராய்
நான் உன்னோடு கூடவே இருப்பேன், உன்னோடு கூடவே இருப்பேன். இந்த காண்கிற எகிப்தை நீ பார்க்கவே மாட்டாய், இந்த காண்கிற எகிப்தை நீ காணவே மாட்டாய். வாழ்க்கை முடிஞ்சு போச்சது. இன்று முதல் ஒரு புதிய ஆரம்பம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். வேதவசம் சகரியாவின் புஸ்தகம் 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். அதே சிறுபாபேலுக்கு கர்த்த சொல்லுகிறார். சிறுபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை கர்த்துடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினால் அல்லப்பா பராக்கிரமத்தினால் அல்லப்பா, நீ கட்டு ஆலயத்தை, நீ கட்டு ஆலயத்தை கையை வச்சு நீ ஆரம்பிச்சினா நீங்க சாதிக்க முடியுமா என்று தெரியும். தேனீக்கள் வந்து கூட்டை கட்ட ஆரம்பிக்கும், சின்ன ஒரு குமிழ் போல ஆரம்பிக்கும். என்ன பண்ணுது இந்த தேனி என்று வேடிக்கையா இருக்கும் அதை பார்ப்பதற்கு. இத்தனை ஒன்று பூச்சிய இதெல்லாம் எங்க போய் தேனை எடுத்து, எங்க போய் ஊரெல்லாம் சுத்தி எங்க போய் இதெல்லாம். ஆனா சில நாட்கள் கழித்து பார்த்தால் அது பிரயாசம் வீணாய் போகாது, அது ஓட்டம் வீணாய் போகாது, அதோட ஏக்கம் வீணாய் போகாது, அதோட கூட்டம் வீணாய் போகாது, அது ஒருமணம் வீணாய் போகாது. யாக்கோபினும் சிறு பூச்சியே நீ கவலைப்படாத, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன கர்த்தர் வேலையை நடத்துங்க, நீங்க நான் உன் கூட இருப்பேன், என் ஆவியானவரும் கூட இருப்பாரு. எதற்கு ஆவியானவர், எதற்கு ஆவியானவர் கூட இருக்கிறாரு, எதற்கு ஆண்டவர் இதை சுட்டி காட்டுறாரு? நீங்க எகிப்தில் புறப்பட்டு போனது பண்ணின உடன்படிக்கை போல, அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை, ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை, யாருமே அதை மாற்ற முடியாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் ஆவியானவங்களோடு கூட இருப்பார், உங்களால் முடியாது, கூடாது, என்னால் செய்யவே முடியாது என்று வரும் பொழுது அந்த ஆவியான் உங்களுக்கு உதவி செய்வார், அந்த ஆவியான் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் சிங்கத்தின் வாயை கிழிப்பீர்கள், நீங்கள் கட்டுகளை உடைப்பீர்கள், கதவுகளை முறிப்பீர்கள், வெண்கல கதவு உடைக்கப்படும், இருப்பு தாழ்பாடு முறிக்கப்படும், அந்தகார பொக்கிஷம் ஒளிப்படுத்த புதையல் கர்த்தருக்கு தரும்படியாய் ஆவியானவர் உன்னோடு கூட அதை செய்வார். உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, ஆண்டவருக்கு தெரியும். நீ பெரிய மனுஷனை போல வேஷம் போட்ட பெரிய மனுஷனை போல நான் படிச்சிருக்கிறேன், நான் அதை பண்ணியிருக்கிறேன், என் சரீரத்தில் இந்த பலன் பாருங்க, எனக்கு எப்படி சரீரத்தை பலத்தில் நான் எப்படி பார்க்கிறோம். நம்ம மகா பெரிய மனிதர் பராக்கிரமசாலி, கண்ணுக்கு தெரியாத பூச்சியில வாழ்க்கையே முடிஞ்சு போயிச்சு, வேதனைப்பட்டு கதறுகிறோம், என்ன செய்ய முடியுது, ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனால் ஆவியான உண்மையில் வந்து இறங்கும் பொழுது உன்னுடைய சிந்தைக்கு எட்டாத, உன்னுடைய சரீர பலத்துக்கு எட்டாத, உன்னுடைய திட்டங்களுக்கு எட்டாத மகா பராக்கிரமான காரியத்தை உன்னை கொண்டு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறாரே. இதை நீங்கள் வீணாய் கேட்கலாமா? தேவ சமூகத்தில் வேலையை நடப்பீங்க, கத்திரிக்காய் கிரியை செய்ய ஆரம்பிங்க, மறுபடி ஜெபிக்க ஆரம்பிங்க, மறுபடி வேண்டுதல் செய்ய ஆரம்பிங்க, மறுபடி துதிக்க ஆரம்பிங்க, மறுபடி பக்தியாய் வாழ ஆரம்பிங்க, மறுபடி பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிங்க, கட்டுகளை உடைங்க, தண்டைகளை எருங்க, உங்களால் என்ன கூடுமோ அதெல்லாம் செய்யுங்க, மற்றெல்லாம் ஆவியான செய்து முடிப்பார். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். வாசிக்கிறீங்களா 9 வாசிக்க, ஒரு அருமையான ஒரு வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை, பிந்தின ஆலயம் என்று கர்த்தர் உங்களை தான் சொல்றார். முந்தின ஆலயம் அது சாலமோன் கட்டின ஆலயம், அந்த ஆலயம் எத்தனையோ முறை இடிக்கப்பட்டது, இன்று ஆலயமாகவே இல்லது, எத்தனையோ அரசல் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, அலங்கரிக்கப்பட வேண்டியது இடிக்கப்பட்டது, அலங்கரிக்கப்பட்டு இடிக்கப்பட்டது.
आश्चर्य महिमेंट सकल आवि आत्मा शरीर महिमें महिमेंट अर्थ मंगलकरमान उत्तरव अरली अंपान महिमे पार उलकार उलकारी महिमेंट महिमान महिमेंट
உன்னுடைய அந்தஸ்து அதிகாரம் உன்னுடைய ஐஸ்வர்யம் உன்னுடைய மேன்மை உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய ஜெபம் உன்னுடைய வரங்கள் உன்னுடைய கிருபை உன் தாளந்துகள் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மகிமை பார்க்கலாம். இனி வரும் நாட்களே தைரியமா இருங்க, இதான் நடக்க போகுது. It's what going to happen. இதான் நடக்க போகுது, இதான் நடக்க போகுது. உங்கள் மனதின் எண்ணத்தின்படி அல்ல, இதான் நடக்க போகுது. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் உன் கண்களில் அதை பார்க்க போற எல்லா மகிமை கர்த்தர் பெரிதாய் மாற்ற போ, பிள்ளைகளுடைய மகிமை கர்த்தர் பெரிதாய் மாற்ற போகிறார், பெரிதாய் மாற்ற போகிறார். இன்று நான் வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது ஒரு அருமையான ஊழியக்காரனுடைய வீட்டை கடந்து வந்தேன். ஒரு எளிமையான ஊழியக்கார், மிக 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 தேவனுக்கென்று உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்த ஊழியக்காரன். அந்த வீட்டை நான் திரும்பி பார்த்து என் மனதில் யோசித்து எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். அந்த ஊழியக்காரன் தன் ஓட்டத்தை அழகாய் ஓடி முடித்து விட்டார். ஆனால் அந்த பிள்ளைகளை பார்த்தால் அந்த பிள்ளைகளை தேவன் எங்கெங்கோ சம்பந்தமில்லாத இடங்களில் உயர்த்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு மனுஷன் உண்மையாக இருந்த நிமித்தம் முந்தின மகிமை பார்த்து அந்த பிந்தின மகிமை வாயினால் விவரிக்க முடியாத உயரத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. என்னை கர்த்தர் கைவிடுவாரா? ஜெபத்தில் உண்மையா இருந்தா அல்லவா, அலைத்து உண்மையா இருந்தா அல்லவா, ஆராதனை உண்மையா இருந்தா அல்லவா, பரிசுத்தர் உண்மையா இருந்தா அல்லவா, உன் அந்தரங்கத்திலே உண்மையா இருந்தா அல்லவா, உன் வெளியரங்கத்திலே உண்மையா இருந்தா அல்லவா. கர்த்தர் கைவிடவே மாட்டார் உன்னை, ஆண்டவர் கைவிடவே மாட்டார். தேவனுடைய மகிமையை நீ காண போகிறாய், தேவனுடைய மகிமையை காண போகிறாய், தேவனுடைய மகிமையை காண போகிறாய். ஜீசஸ் லார்ட், அதற்காய் தன்னுடைய மகிமையை அவர் விட்டு கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்த ஆண்டவர் கல்வார் சிலுவையிலே தொங்கினார் என்பதை ஒரு காலம் நீ மறந்து போக. ஆண்டவர் சும்மா செய்ய மாட்டார், உனக்காக உன் மேன்மைக்காக உன் மகிமைக்காக தன் மகிமை விட்டு கொடுத்து தேவன் கல்வார் சிலுவையிலே அந்த கோலத்தில் அவர் தொங்கினதுடைய காரணம் என்ன? முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்க பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருப்பதற்காக. கடைசியாக 21 வசனத்தை வாசிங்க. நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனங்களை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோட அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 21 வசனம் 21 நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது. நல்ல கவனிங்க, கர்த்தர் கடைசியா சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே ஆலயத்திற்கு விரோதமாய் எழும்பின யாராய் இருந்தார், ஆலயத்து விரோதமாக இருந்த யாராக இருந்தால், அது குதிரையாக இருந்தால், குதிரை வீரனாக இருந்தால், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவனாக இருந்தால், அது ஜனக்கூட்டமாக இருந்தாலும், தனி ஜனமாக இருந்தாலும், அது மகா பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும், செருபாபேலே தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவனே, கர்த்தருனை பார்த்து சொல்லுகிறார், அவன் எல்லாவற்றையும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த வித ஆயுதமானாலும் அது வாய்க்காமல் போகும், அது வாய்க்காமல் போகும், வாய்க்காமல். ஒரு நாள் நான் சிறு பிள்ளையா இருந்த பொழுது இந்த தீபாவளி அந்த டைம்ல எல்லாம் அந்த நிறைய பட்டாசு எல்லாம் வாங்கி வெடிப்பதற்காக எல்லாம் எங்க மாமா எல்லாம் சேர்ந்து, இப்ப நான் சின்ன பையன், இப்ப பெரிய ஒரு வெடியை வச்சாங்க, வச்சுட்டு நீ பக்கத்துல நெருங்கி கட்டி பிடிச்சிட்டாங்க, பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. யாரோ ஒருத்தர் தைரியம் உள்ளவர் ஒருத்தர் போய் அதை பத்த வச்சார், வெடிக்க போது இப்போ வெடிக்கும் போது எல்லாம் தள்ளிக்கிட்டாங்க, கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கிறான். அந்த சத்தம் கிட்டு கிட்டு படக்கு 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 நெஞ்சு அடிக்குது, திடீர் புஸ்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் பயந்துட்டே கண்ணை மூடிட்டு இருக்கேன், டேய் கண்ணை திறடா, நாங்க யாரோ, நான் கண்ணை திறந்து பார்த்து என்னன்னு கேட்டேன், அது வெடிக்கவே இல்லை. நான் போய் தட்டி பார்த்தாங்க, மறுபடியும் பத்து வச்சு பார்த்தாங்க, புஸ்கு புஸ்கு தான்.
கர்த்தர் அதே தான் உனக்கு சொல்றாரு. உனக்கு விரோதமே உருவாக்கப்படுகிற குதிரையில் வந்தாலும் ரதத்தில் வந்தாலும் அவன் ஏரோப்ளைன்ல வந்தாலும் கப்பல்ல வந்தாலும் எதுல வந்தாலும் அது வாய்க்காமல் போயிடும். செர்பாபேலே செர்பாபேலே, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவனே, தேவனுடைய ஆலயத்தை முக்கியத்துவம் கொடுக்கிற கர்த்தர் சொல்லுகிற அது ஒட்டுமல்லால புசுண்டு போய்விடும். அது விரோதமை உருவாக்க விடும். எந்தவித ஆயுதமானாலும் அது வாய்க்காமல் போகும். இந்த ஒரே ஒரு முறை 19 வசனத்தை வாசிப்போம். களஞ்சியத்திலே களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் ஐயோ என்னுடைய பிள்ளையே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானி, இனி விதைச்சாதான் அடுத்த நம்பிக்கையே வரும், அடுத்த விளையும். விதை தானியமே இல்லையே, அப்புறம் எங்க போய் நம்பிக்கை வரப்போகுது? விதை தானியம் இல்லையோ, ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சம்பந்தம் இல்லாத நேரத்தில் சம்பந்தம் இல்லாத காரியங்களை செய்கிற ஒரே ஒரு உருவானால் அது ஆண்டவராய் இயேசு மாத்திரமே. இயேசு மாத்திரமே கலங்கி நின்ற கலியான வீட்டிலே முந்தின ரசத்தை பார்க்கல பிந்தர ரசம் சுவையுள்ளதாய் மாற்றினார். நாரி போச்சு, இனி தயவுசெய்து ஜபம் பண்ண வேண்டாம் என்று முடிவுக்கு வந்தாங்க அவங்க. சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தம் இல்லாதபடி கத்த செய்து நாரி போன சரீரத்தை கத்த உயிரோடு எழுப்பினார். கடல்ல கொந்தளிப்பு வந்து அவர்கள் எல்லாம் செத்து போறோம் நாங்க, கத்தரை இறையாதே அமைதலாயிரு, கத்த சம்பந்தம் இல்லாத கத்த சொன்னார். வாழ்க்கையில கூட கத்த சொல்லுகிறார், இல்லை முடிந்தது, நடக்காது, இது என்னால முடியாது என்று சொல்லும் கர்த்தர் சொல்கிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மகிமையான ஒரு வார்த்தை. தேவ பிள்ளைகளே, பழைய மகிமைக்கு வந்துருங்க. ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, சும்மா உட்கார்ந்த ஒண்ணு வேலை நடக்காது. டூ சம்திங், திடன் கொள்ளுங்க. சிறுவா வேலையை திடன் கொள், யோசுவாவை திடன் கொள், சகல ஜனங்களை திடன் கொள்ளுங்க. வேலையை நடப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவியான உங்கள் நடுவில் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இனி பெரிய மகிமை நீ காண்பாய் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னை எல்லா விரோத எல்லா விரோத சக்தியிலும் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி, கர்த்தரே அந்த நாளில் உயர்ந்திருப்பார். நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது கர்த்தர் உயர்த்தப்படுவார். லாசர் உயிரோடு எழுப்பின பொழுது ஒரு கூட்டம் இயேசுவை பார்க்க வந்தாங்க, ஒரு கூட்டம் லாசருவை பார்க்க வந்தாங்க. தேவனுடைய மகிமைப்படுத்தினார், தேவனுடைய ஆசீர்வதித்தார், கர்த்தருடைய உயர்த்தினார். அப்படின்ட்டு மகிமையான காரியத்தை கர்த்தருக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்தரும் எல்லாம் இணைந்து ஜபிக்குவதேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவானின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் பிரசன்னமே இறங்கியே வந்திடு. உடைய மகிமை கத்தப்பெரிதாய் மகிமை பிரசன்னமே பிரசன்னமே இறங்கி வந்திடுதே தேவ
பிரசன்னமே இறங்கி வந்திடுவே. எல்லாரும் முழங்கால் படிவோம், எல்லாரும் முழங்கால் படிவோம், எல்லாரும் முழங்கால் படி பழைய மகிமை அல்ல புதிய மகிமை எங்களுக்கு தருவீராக. பழைய ஆலயத்தின் மகிமை அல்ல புதிய ஆலயத்தின் மகிமை கத்த தருவீராக. ஆண்டவரே பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் புதிதாய் கத்தர் மாற்றுவீராக. பழைய இழப்பல்ல, பழைய தோல்வி அல்ல ஆண்டவரே, சகலவற்றை புதிதாய் கத்தர் மாற்றுவீராக. தகப்பரே ஆவியானவரே என்ன பலவீனத்தில் பலனாய் இருப்பீராக. ஆண்டவரே திடன் கொள்ளத்தக்கதான இருதயத்தை கத்த தருவீராக. வேலை நடப்பிக்கும்படியான பலனை கத்த தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பரே. விரோதமாய் அநேக ஆயுதங்கள் எதுவுமே செய்ய முடியாதபடி, எதிலுமே ஜெயப்பெற முடியாதபடி, எங்குமே சந்தோஷமா இருக்க முடியாதபடி, ஒரு நிமிடம் கூட சந்தோஷமா இருக்க முடியாதபடி, ஒரு வினாடி கூட சந்தோஷமா இருக்க முடியாதபடி, பல ஆயுதங்கள் விரோதமாய் ஆண்டவரே இயேசு என்கிற நாமத்தினாலே அது எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போய்விடும். அது இனி இது தலை தூக்கவே தூக்காது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ உன்னை திடப்படுத்து, திடப்படுத்தி முன்னேறி செல்லு. கர்த்தர் கைப்பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உன்னை அர்ப்பணி. கர்த்தருடைய பாதத்தில் விழு. எந்த காலங்கள் சூழ்நிலைகள் மாறினால் கூட அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை மாறாதது. இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை மாறாதது. அது மாறாதது. நீ இல்லை என்று சொல்லும் பொழுது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் இன்று முதல் என்று வாக்குப்படுகிறார். இன்று முதல், இன்று முதல், இன்று முதல், இன்று முதல், இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். காலத்தில் போடுதே சன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ சன்னமே சுரஜவே இறங்கியே வந்திடு. சொல்லும் பொழுது, முடிந்தது என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். தெய்வமே இதை கேட்கிற பிள்ளைகள் யாராயிருந்தால், சிறியவர்கள், வாலிபர், பெரியவர்கள், குடும்பத்தார் யாராயிருந்தாலும், யாராயிருந்தாலும் ஆசீர்வாதம் பிள்ளை மேல் நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே வந்து இறங்கட்டும். சூழலெல்லாம் மாறட்டும். இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்கள் சூழலை மாற்றுகிற வைராக்கியம் வல்லமுள்ளவளாய் மாறட்டும். இயேசு நாமத்தாலே ஆண்டவரே கர்த்தரே இதை செய்தார் என்று ஜனங்கள் அறிக்கை செய்யட்டும். கர்த்தரே இந்த விடுதலை தந்தார் என்று அறிக்கை செய்யும். கர்த்தரை குணமாக்கின அறிக்கை செய்யட்டும். மகத்துவங்களை காணும்படி அருள் செய். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே, ஆமென்.